பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ, இவங்களை பார்த்து டெய்லியும் பயந்துதான் இருக்கேன். தேங்க்யூ. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்னைக்கு யாருக்கு யாருமே தெரிய மாட்டேன். நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடின பெரிய டான்ஸர். நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க, டாக்டர் மாதிரியே இல்லை. என்ன சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்டல்மென்ட்டாக அந்த சாங் வந்து இந்த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ், அவர் அழகான ரொம்ப நல்ல டான்ஸர், அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி சாங் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம். நான் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில். ஆல் தி பெஸ்ட்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லணும்னா பெரிய சர்ஜன், அதாவது அப்படி ஒரு டாக்டரு. சார், நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக, என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, என் டாக்டரும் டாக்டர் சார். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன், என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து போனாங்கன்னா, எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல். அவர் சொன்னார், நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனோம். அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு. இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த், எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும். நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடின பெரிய டான்ஸர், பெரிய டான்ஸர் அவர். அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக வந்து, டேய் உங்களுக்கு முகம் கலையாக இருக்குது, நீ நல்லா ஆக்டிங் பண்ண. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது, அதை எடுத்து இன்றைக்கி மாபெரும்மா ஒரு விஸ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஜென்டல்மென்ட். அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லனா, ஒரு விஷயத்தை பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணாலும் இல்லை, 100% கொடுப்பார், அதான் விஸ்வாந்த். ஸோ அது நம்மளால், ஸோ அதுதான் எனக்கு விஸ்வாந்த்கிட்ட ரொம்ப பிடிச்சது, ரொம்ப 100% ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜெண்ட் அண்ணன் சார், லெஜெண்ட் அவருக்கும் வந்து நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும் போது, அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி, நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஜெண்டா மட்டம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், பயங்கரமாக ஆடிருக்காரு விஸ்வந்தனை. வாழ்த்துக்கள்னே அபி நட்சத்திரம் அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும், இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க, பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போதே சொன்னேன், பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தார். ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரம்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டீங்க, சூப்பர்ண்ணே. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும் நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ, அவருக்கு நான் சொல்லி ஆகணும், வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா, தலைவர் மானிட்டரு, சார் வந்து யூபிஎஸ், அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் இல்லைனா ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ சரத் சார். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ வுமன். அவர்கள் பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ, இவங்களை பார்த்து டெய்லியும் பயந்துதான் இருக்கேன். தேங்க்யூ, thank you. Thank you so much, and very good evening to one and all, and thank you so much for calling me. And maina nama vandad vandu Vishwanth anna vandu enak romba konja varshangala, thank you so much.
விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும், அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எதாவது சாதிக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது, நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா சார். தேங்க், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் அண்ணா. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமெட்ட சாங். அண்ட் இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் டான்ஸ். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க, டாக்டர் மாதிரியே இல்லை. அண்டு எல்லாருக்கும் வணக்கம். ஜெண்டமட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வாந்த் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டேயுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ அண்டு பிரதர் டைரக்ட். ஸோ அண்டு இவர் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு, அண்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. அண்டு மனோஜ் சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே நான் பேசிட மாட்டீங்களே. மனோஜ் சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்டு ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார், வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கம் எல்லாருக்கும், வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் டாக்டரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்களுக்கு என்னோடய மாலை வணக்கம். நான் இங்கே வந்து வந்து ஒரு விஸ்வா என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்கு அவரோட அழைப்பின் பேரில் தான் வந்தேன். வந்த பிறகு இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான் நிற்கல. இப்போ டாக்டரோட திறமையில் தெரிஞ்சது, நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை விட்டு 24 hours இங்கே அடுத்து சாங் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது ஹிட்டான கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது, பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும், டைரக்டர் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக எல்லாரோட கடவுளர்களால் நல்ல பெரிய ஹிட்டாகி, டாக்டர் இனி நேரடியாக என்னை கூப்பிடுங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நானே வந்துடுறேன், ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க, எனக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கோம் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே நான் முதல் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார் படத்தில் முதல்ல ஒரு காட்சி உண்டு, நீசையை மறந்துட்டுன்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்தது. என்னென்னா, ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க. எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க. ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல, அதெல்லாம் ஒன்று. எங்கள் அம்மா இமீடியட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க. இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டார் படம் பார்க்கும்போது என்னோடய ஃபீல் வந்துச்சு, அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்துச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிப்ரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக திரு மனு சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். என்னென்னா, அவங்களுடைய
சன்னோட படத்தில் நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போகிறாங்க வெகு விரைவில். ஒரு 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 இரண்டு மாதத்தில் வரப்போது பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் நடக்கப்போகுது. அந்த ஃபங்க்ஷனில் நான் அவரு கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நானும் அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணோம், அவங்க சன்னிட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்பா வரணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது. ஆனால் இந்த செலிப்ரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்டர் வந்து பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க. எப்படிங்க, நான் உனக்கு மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ வந்து என் கூட வந்துடு அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என் கூட வந்துருன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணவங்கள்லாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே தரலையே பேசலையேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே விசிட்டிங் கார்டு கொடுத்து நீ வந்துருப்பா சென்னைக்கு வந்துரு, எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னு திருநெல்வேலியும் சொன்னேன், நீ வந்துருப்பான்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் எப்படி வராமல் இருக்க முடியும், இவ்வளோ பெரிய லெஜண்ட். சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா நான் டான்ஸ் மாஸ்டராகணும்னு நினச்சி தான் வந்தேன். மாஸ்டர் கூட தான் இருந்தேன், மாஸ்டர் கூடயே ட்ராவல் ஆன முதல் ஃபங்க்ஷன். நான் வந்த முதல் மாதமே எனக்கு சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து இன் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும், அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்டு அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில் வந்து நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது. கூப்பிட்டு கேட்பாங்க நடிகரான்னு கேட்பாங்க, இல்லை சார் நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீதரனை கூட இருக்கேன்பாங்க. இதை மாதிரி ஒரு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன், மாஸ்டர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்கப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா, நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அழைஞ்சிட்ருக்காங்க, அதை நீ டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது உனக்கு இந்த வாய்ப்பு வருது, இதை மிஸ் பண்ணாதுன்னு. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார். அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் அதோட பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் போர்ஷன் பண்ணியிருப்பார், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என் கூட இருக்கிற சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்ருக்காங்க, நெக்ஸ்ட்டாக ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய சக்ஸஸ் மூலம் ஏன் சக்ஸஸ் மாறிருந்துச்சு, மிக்க நன்றி. அண்டு சினிமோட்டோகிராஃபர் கோபி சாரை பற்றி சொல்லியாக வேண்டியிருக்கு. நானும் சாரும் வந்து தடையிறத்தக்கலேருந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ தடையத்தரைக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம், வெகு விரைவில் அதில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு, அவர் கூடயும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நன்றி, ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நான் அதிக நேரம் எடுத்துகிட்டே நினச்சிடாதீங்க, ஏன்னா இவங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க. ஆனால் நான் எதுவுமே ஆகலை, இன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். முதல் படி இப்போ தான் யூபி சீனிவாசன் சாரும் டைரக்டர் வினோத்தும் என்னை ஏற்றி விட்டுருக்காங்க. முதல் படிக்கு அன்பு அழைப்பை ஏற்று இத்தனை லெஜண்ட்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ சார். நான் டைம் எடுத்ததுக்கு சாரி. யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும். டே ஒன்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்டு வினோத் சார் சொல்லவே வேண்டாம், அவரும் ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்டு, மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர். ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து ரசித்து என்னை ஷார்ட் வச்சார், அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ லவ் யூ லவ் யூ டா. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை. அவரோட க்ரியேட்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீமு அதை உள்ளே கொண்டு வந்துருக்கிறாரு. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார், தேங்க்யூ 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 ஸோ மச். முக்கியமாக கோரியோகிராஃபர் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அவரால் வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், மற்றும் இந்த டீமில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ் எய்டிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். நிக்கலண்ணா ஐ லவ் யூண்ணா, உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்க கூட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரெஃபர் பண்ணார். என்ன படம்னா குட்டிப்புலி, குட்டிப்புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணார். நன்றிண்ணா, நான் அதிக நேரம் எடுத்துட்டேன், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணலன்னா தப்பாக போயிடும். தேங்க்யூ. இப்போ சொல்லிடுறேன் என்னென்னா,
அவர் சன்னை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு வந்து எனக்கு அவர் அப்படி மைண்டில் ஓடிட்டுருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப அப்பா அது நான் அவரை பற்றி நான் என்ன சொல்ல அவரை அவர் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர் நான். ஏன்னா அவர் பையனும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.